பல வழக்குகளில் தேடப்பட்டு வந்த ரவுடிகளை ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சில நாட்களுக்கு முன்பு புதுக்கடை சிங்கிரி கோவில் பகுதிகளில் நடைபெற்ற கொலை வழக்கு காரணமாக குற்றங்களை குறைப்பதற்கு கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இதையடுத்து புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்திற்குட்பட்ட புதுக்கடை மற்றும் கரிக்கலாம்பாக்கம் பகுதிகளில் உள்ள ரவுடிகளை பிடிப்பதற்கு கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் ரெட்டிச்சாவடி காவல் நிலைய ஆய்வாளர் மைக்கேல் இருதயராஜ் அவர்களின் உத்தரவின் பேரிலும் உதவி ஆய்வாளர்கள் சந்தோஷ்குமார், கலைச்செல்வன், ஆறுமுகம் மற்றும் காவலர்கள் ஆகியோர் மூலம் தனிப்படை அமைத்து தேடப்பட்டு வந்த நிலையில் ரவுடிகள் தேவா என்ற தேவன் மற்றும் அவரது கூட்டாளி சுமன் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இவர்கள் மேல் 20-க்கும் மேற்பட்ட வழக்குகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் நிலுவையில் உள்ளது. மேலும் கத்திகளுடன் சுற்றி திரிந்த இரு ரவுடிகளையும் போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்.